எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ஜாய் வித் யோகா அண்ட் வீலாக் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசுமஞ்சள் ஊறுகாய். இப்போ வந்து பசுமஞ்சள் ஊறுகாய் வந்து ஒரு நல்ல சிறந்த ஒரு ஆன்டிபயாட்டிக் இதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப 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 நல்ல விஷயம். இதை வந்து எப்படி ஊறுகாவாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் எடுத்ததை கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. அதை வந்து நாங்கள் வச்சுட்டு தான் ஊருக்கு போயிருந்தோம். இப்போ வந்ததுக்கப்புறமா அது என்ன பண்ணலான்னு பார்க்கல, ஒரு ஊறுகாவாக பண்ணி வச்சுட்டா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வந்து இப்போ அந்த மஞ்சள் எடுத்து நல்லா கழுவிட்டு தோலை மட்டும் லைட்டாக சீவி வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா கட் பண்ணி அதோட கொஞ்சம் பூண்டும் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பசு மஞ்சளை வந்து நல்லா உராசிட்டு அதை என்ன பண்ண போகிறோன்னா பிக்கல் மாதிரி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து மஞ்சள் வந்து துருவி வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து எப்படி வந்து மஞ்சளில் வந்து ஊறுகாய் போடலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கோம், நல்லெண்ணெய், நம்ம ஆர்கானிக் செக்கு எண்ணெய். இப்போது இது நல்லா சூடாகினதும் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், கடுகு போடலாம். இப்போ ஊறுகாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய அந்த பவுடர் எதுவுமே நான் ரெடி பண்ணலை. இது வந்து இன்ஸ்டன்ட் ஊறுகாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக எல்லோரும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி எதுவுமே பண்ணாமல் சிம்பிளாக பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் சுட்டுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வெந்தய பவுடர் போடுறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு, செவந்துருச்சு வெந்தயம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பூண்டு கொஞ்சம் போட போகிறோம். பூண்டும் கருவேப்பிலையும் பூண்டு கருவேப்பிலையும் லைட்டாக கலர் மாறினவனையும் நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், பூண்டும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதோடு நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிடுவோம். பெருங்காயம் வந்து நான் பவுடர் கட்டி பெருங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பவுடராக அப்படியே ஆட் பண்ணிடுவோம். இப்போ கட்டி பெருங்காயங்கிறதுனால அப்படி கட்டி சேர்ந்துடும். ஸோ நம்ம வந்து பெருங்காயத்தை போட்டு கிண்டியாச்சு. இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இதோட நம்ம மஞ்சளை ஆட் பண்ணிடலாம். இப்போது மஞ்சள் ஆட் பண்ணியாச்சு. மஞ்சள் நல்லா சுருளாக வதங்கட்டும். இப்போ இதோட நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எப்போவுமே எந்த பொருள் வதங்கணும்னாலும் உப்பு போடணும். ஸோ தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விட்டுருவோம். இப்போது நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் நல்லா வதங்கணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள வாட்டர்லேயே வந்து என்ன ஆயிரும்னா நல்லா வதங்கிடும். இப்போது முதல்ல கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம தேவையான அளவு வத்தப்பொடி ஆட் பண்ணிப்போம். இப்போது இது வந்து வதங்கட்டும். இப்போ வந்து நல்லா வதங்கிட்டு, ஸோ நான் வந்து கொஞ்சம் தேவையான அளவு வத்தல் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். வத்தல் பொடி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியுது எண்ணெய் லைட்டாக சுருண்டு வந்திருக்கு. நான் நிறைய எண்ணெய் ஊற்றலை, அதனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் தெரியும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம விட்டுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணுவோம்.
வாசனை நல்லா அருமையாக இருக்குது. ஆனால் இன்னும் மஞ்சளோட வாசனை வருது. இந்த வாசனை போகிற வரைக்கும் அடுப்பில் இருக்கணும். இப்போது இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, லெமன் கொஞ்சம் ஸ்கீஸ் பண்ணி அதில் வேக விடுறேன். நார்மலாக லெமன் வந்து எப்போவுமே லெமன் சாறு வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா சூடு பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம குருஜி சொல்லியிருக்காங்க. பட் வந்து இது ஊறுகா அப்படிங்கிறதுனால நான் தண்ணி ஊற்றி வேக வைக்க முடியாது. ஸோ அதனால் லெமனோட சார் எதா என்னன்னா சத்து போயிடும். பட் வந்து இப்போ வந்து நம்ம இதுக்காக முதல்ல கொஞ்சமாக இதில் லெமன் ஊற்றி வேக வச்சுக்கலாம் லெமன் சாறு. அதுக்கப்புறமா லாஸ்டில் ஃபைனலாக என்ன பண்ணுவோன்னா நிறைய லெமன் சாரை ஆட் பண்ணுவோம். முதல்ல இது கொஞ்சம் வேகிறதுக்காக நான் லெமன் சாறை ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எண்ணெய் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ஊறுகா நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஊற்றின எண்ணெயே பிரிஞ்சு வெளியே வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக அப்போ இந்த லெமன் சேர்த்து வேக வச்சுருந்தேன், வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சம் நிறையாவே லெமன் சார் வந்து இதில் ஆட் பண்ணி அப்படியே வந்து கூல் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ரெகுலராக நம்ம எப்பப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. பட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஊறுகானா ஊறணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை வந்து இதோட ஆட் பண்ணுறேன். லெமன் சாரை ஆட் பண்ணி அப்படியே வந்து என்ன பண்ணிட போகிறேன் அப்படின்னா அப்படியே ஸ்டோர் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி. டேஸ்ட் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. நீங்கள் எதுக்குனாலும் இதை சாப்பிட்லாம். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.